So welcome back guys in another video and guys this video is my favorite video because guys in the video la nama recursions appadina enna endradha paakaporum recursions romba interesting topic guys romba interesting topic and romba kolapra topic okay so konjam neenga kavanama appadiye paarenga video va okay easy da ungalaala purinjikka mudiyum okay so vaanga guys konja kuda time waste panna venam let's get started வாட் இஸ் ரிகர்ஷன்ஸ் பாருங்க கைஸ் ரிகர்ஷன்ஸ்னா ஒன்றும் கிடையாது ஈஸியாக சொன்னால் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது தான் ரிகர்ஷன்ஸ் திரும்பியும் சொல்கிறேன் திரும்பியும் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது பேர் தான் ரிகர்ஷன்ஸ் ஓகே இப்போ நான் சொன்னேன் இது ரொம்ப சூப்பராக இருக்க போகுது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது அண்ட் ரொம்ப குழப்பலாகவும் இருக்க போகுது சரிங்களா ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் இட் கரெக்ட்லி ஓகே ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன் சரிங்களா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் விஷ் மீ அப்படின்னு வச்சுடுறேன் ஓகே ஸோ விஷ் மீ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா என்னை வந்து விஷ் பண்ணும் சரிங்களா ஸோ நான் என்ன போடுறேன்னா பிரிண்ட் குட் மார்னிங் சார் அந்த மாதிரி வந்து எனக்கு குட் மார்னிங் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி காமிக்கும் ஓகேவா ஸோ குட் மார்னிங் அப்படின்னு போட்டுக்கிறேன் ஸோ யா இந்த ஃபங்க்ஷன் வந்து குட் மார்னிங் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும் ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் வெளியே போயிட்டு விஷ் மீ அப்படின்னு போட்டுட்டு நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ண என்ன நடக்கும் எனக்கு குட் மார்னிங் அப்படின்னு ஒரு வாட்டி பிரிண்ட் ஆயிரும் பாருங்கள் பிரிண்ட் ஆயிடுச்சு ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியும் இதுதான் நார்மலாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம் பட் ரிகர்ஷன்ஸ்னால் எப்படின்னா இந்த விஷ்மி அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குல்ல அந்த ஃபங்க்ஷனையே ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணுறது அதாவது என்னென்னா இப்போ பிரிண்ட் குட் மார்னிங் அப்படின்னு போட்டிருக்கேன்ல இந்த குட் மார்னிங்க்கு கீழே விஷ்மி அப்படின்ற ஃபங்க்ஷனையே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே கால் பண்ணிட்டேன் பாருங்கள் பாருங்கள் கவனிங்க இந்த விஷ்மி அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்கா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இப்போ நான் எழுதின ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன் புரியாது ஸ்டார்டிங்கில் புரியாது எனக்கு தெரியும் டோன்ட் வரி அண்ட் இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணியிருக்கேன் ஓகே இங்கே கால் பண்ணியிருக்கேன் இங்கே கால் பண்ணால் தான் ஆக்சுவலாக எல்லாம் நடக்கும் எனக்கு தெரியும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப குழப்பலாக இருக்கும் கொஞ்சம் கூட புரியாது பட் டோன்ட் வரி நான் இருக்கேன் இல்லை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் என்ன நடக்கும்ன்றதை பாருங்களேன் ஓ மை காட் ஸோ பாருங்கள் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங்னு எத்தனையோ வாட்டி எனக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணி காமிச்சிருச்சு நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது போல் நான் வந்து இங்கே இந்த சைட் பாருங்கள் நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இத்தனை வாட்டி பிரிண்ட் ஆகிடுச்சு இருங்க உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளவோ பாருங்கள் எத்தனையோ வாட்டி பிரிண்ட் ஆகிடுச்சு ஓகே ஏன் அத்தனை வாட்டி பிரிண்ட் ஆச்சுன்னா நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் அந்த ஃபங்க்ஷன் என்னென்னா பிரிண்ட் பண்ணும் ஓகே அந்த ஃபங்க்ஷன் வந்து குட் மார்னிங் அப்படின்றத பிரிண்ட் பண்ணும் ஓகே சரிங்களா ஸோ நான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இந்த குட் மார்னிங் அப்படின்ற பிரிண்ட் பண்ணுற ஃபங்க்ஷனை இங்கே போட்டிருக்கேன் ஓகேவா புரியுதா என்ன சொல்ல வரேன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே விஷ்மி அப்படின்ற ஃபங்க்ஷனை போட்டிருக்கேன் ஸோ இந்த விஷ்மின்ற ஃபங்க்ஷன் இதை முழுசாக கால் பண்ணும் திரும்பியும் இங்கே வரும் இந்த ஃபங்க்ஷன் வந்து திரும்பியும் இந்த எல்லாத்தையுமே கால் பண்ணும் அதாவது நம்ம இந்த வைல் லூப்ஸில் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இதுவும் அப்படியே போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் அண்ட் இதுக்கு எண்டே கிடையாது ஓகே புரியுதா நான் சொல்கிறேன் இப்போ புரிஞ்சில் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே அதே ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன் அப்போ அதே ஃபங்க்ஷன்னா இதை தானே ரெஃபர் பண்ணும் அப்போ அதே திரும்பியும் செய்யும் கீழே அப்படியே விஷ்மி அப்படின்னு போட்டிருக்கேன் அப்போ திரும்பியும் அதே இது செய்யும் அதே இது செய்யும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்ல செஞ்சுக்கிட்டே இருக்கும்ல செஞ்சுக்கிட்டே இருக்கும்ல அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்ல அவ்வளோதான் சரிங்களா அவ்வளோதான் ரிகர்ஷன்ஸ் ஓகே ஸ்டார்டிங்கில் நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கே ரொம்ப குழப்பலாக இருக்கும் பட் டோன்ட் வரி உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண புரிஞ்சிடும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணால் இன்ஃபினிட்டி டைம்ஸ் பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கணும்ல ஆ கரெக்டு தானே அப்படி தானே பிரிண்ட் ஆகணும் பட் இங்கே பாருங்கள் நான் ரன் பண்ணுறேன் குட் மார்னிங் குட் மார்னிங்னு பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது பட் என்னமோ ஒரு எரர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் என்னென்னா ரிகர்ஷன் எரர் மேக்ஸிமம் ரிகர்ஷன் டெப்த் எக்ஸீடட் வைல் காலிங் அ பைத்தன் ஆப்ஜெக்ட் ஸோ வாட் இஸ் திஸ் என்னடா எரர் அப்படின்னு கேட்பீங்களே ஸோ பாருங்கள் கைஸ் நம்ம எந்த ஒரு இதையும் இன்ஃபினிட்டி டைம்ஸ் ட்ரை பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் அது போய்கிட்டே இருக்கிறப்ப சில நேரம் நம்மளோட அந்த பைத்தன் கிராஷ் ஆயிரும் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிரிண்ட் போட்டுட்டு ஏதாச்சும் உங்களோட பேரை சும்மா அப்படின்னு போட்டுட்டு முன்னாடி வந்து 10 crore டைம்ஸ் கூட பிரிண்ட் பண்ணி பாருங்களேன் சில பேருக்கு கிராஷ் ஆயிரும் ஸோ பாருங்கள் இங்கே நம்ம இன்ஃபினிட்டி டைம்ஸ் கூட பண்ணலாம் அதுக்கே கிராஷ் ஆயிருச்சு அப்போ இந்த விஷ்
அப்போ இந்த ரிகர்ஷன்ஸில் பார்த்தோம்னா இன்ஃபினிட்டி டைம்ஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும்ல, அப்போ கிராஷ் ஆயிரும்ல, அதனால தான் வந்து இதுக்கு ஒரு லிமிட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிகர்ஷனுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கும், இது வந்து 1000 டைம்ஸ் தான் வந்து அந்த விஷயத்தை பண்ண முடியும். நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோமோ அதை வந்து 1000 டைம்ஸ் தான் பண்ண முடியும். அண்ட் யா, அந்த லிமிட்டை நீங்கள் கூட்டலாம், சரிங்களா? அந்த லிமிட்டை நீங்கள் கூட்டலாம், பட் டீஃபால்ட்டாக 1000 டைம்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு அந்த லிமிட்டை வந்து இல்லை எனக்கு 2000 டைம்ஸ் வேணும், 10,000 டைம்ஸ் வேணும்னா அந்த மாதிரி கூட்டிக்கலாம், பட் டீஃபால்ட்டாக அந்த லிமிட் வந்து 1000 டைம்ஸ் இருக்கும். சரிங்களா, புரியுதா உங்களுக்கு? ஸோ எப்படி அந்த லிமிட்டை நம்ம கூட்டுறது அப்படின்னு கேட்பீங்களே, ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு சிஸ்டம் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு மாடியூல்ஸை பற்றியும் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஸோ அவ்வளோ இதை கண்டுக்காதீங்க, பட் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் எழுதுறேன், இம்போர்ட் SYS. ஸோ சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் அப்படின்னு ஒன்று இருக்கும், சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு ரிகர்ஷன்ஸோட லிமிட்டெல்லாம் இருக்கும்ல, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து சிஸ் அப்படின்ற இதுக்குள்ளே இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரி வந்து இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போதைக்கு உங்களுக்கு ரொம்ப மாடியூல்ஸில் போக வேணாம், உங்களுக்கு மாடியூல்ஸை பற்றி ஒரு 5 வீடியோக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போதைக்கு எப்படி அந்த லிமிட்டை நம்ம கூட்டுறது, கரெக்டாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ரிகர்ஷன்ஸோட லிமிட்டை வைக்கிறதுன்றதை இப்போ உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். சரிங்களா, ஸோ நான் என்ன டைப் பண்ணோம்னா sys.setRecursionLimit. ஓகே, sys.setRecursionLimit. அண்ட் நம்மளுக்கு அந்த லிமிட் எவ்வளோ வேணுன்றத நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் அந்த லிமிட்டை 2000 அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன். ரன் பண்ணுறப்ப எனக்கு வந்து 2000 டைம்ஸ் வந்து அது பிரிண்ட் ஆக போகுது. இருங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து 2000 டைம்ஸ் வந்து அது பிரிண்ட் ஆக போகுது, அண்ட் அது இன்னும் பிரிண்ட் ஆகிட்டே தான் இருக்குது, அது போய்கிட்டே இருக்குது. பாருங்க 2000 டைம்ஸ் பிரிண்ட் ஆனோடனே அடுத்து மேக்ஸிமம் டெத் எக்ஸிட்டட் வைல் காலிங் பைத்தன் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே வந்து 2000 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ உங்களுக்கு எப்படி அது 2000 டைம்ஸ் பிரிண்ட் ஆச்சுன்றது தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கவுண்டர் மாதிரி இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது i=0 அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா, i=0 அப்படின்னு வச்சுட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். இப்போ i=i+1 அந்த மாதிரி பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். சரிங்களா, அடுத்து இந்த இடத்துல ஐ அப்படின்றத கொடுத்துருவோம். ஓகே, குட் மார்னிங் கம்மா போட்டுட்டு ஐ. ஸோ இப்படி பண்ணுறதால என்ன நடக்கும்னா நம்மளுக்கு ஐயோட வேல்யூ வந்து 0 இருக்குது. ஓகே, அடுத்து ஃபங்க்ஷனுக்குள்ளே ஐயோட வேல்யூ அப்படியே ஒவ்வொன்றா கூட்டிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, அப்போ எவ்ரி டைம் இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிறப்ப ஐயோட வேல்யூ அப்படியே ஒன்று கூடும். இப்படியே கூட்டுறப்ப நம்மளுக்கு இந்த சைடு இந்த குட் மார்னிங் அப்புறம் போட்டிருக்கிற ஐயோட வேல்யூவும் கூடும். ஸோ எப்போ இந்த ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகுதோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ல இது இந்த ஐயோட வேல்யூ என்ன இருக்குன்னு. ஸோ அப்படி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு எரர் வந்திருக்கு பாருங்கள், லோக்கல் வேரியபிள் ஐ ரெஃபரன்ஸ்டு பிஃபோர் அசைன்மெண்ட். ஸோ எதுக்கு இந்த எரர் வந்துச்சுன்னா ஐ வந்து குளோபல் வேரியபிள் கைஸ், கரெக்ட் தான், ஐ வந்து குளோபல் வேரியபிள். அந்த குளோபல் வேரியபிளில் நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எதுவுமே போடாமல் அப்படியே இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் குளோபல் வேரியபிள் அந்த வீடியோவில். ஸோ நம்ம குளோபல் அப்படின்ற கீவேர்டை இங்கே போட்டுக்குவோம். குளோபல் ஐ அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு இந்த குளோபல் வேரியபிளுக்கு ஆக்சஸ் கிடச்சிரும். அண்ட் இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ பாருங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒன்று ஒன்றா அப்படியே பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்படியே ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. அண்ட் யா, இப்போ இங்கே பாருங்கள் பாருங்கள் குட் மார்னிங் 1996 வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. லிமிட் வந்து 2000, ஆனால் 1996 ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நல்லா இருக்குல்ல இந்த ரிகர்ஷன்ஸ். ஸோ கைஸ், நம்ம சும்மா ஃபன்னுக்காக அப்படியே குட் மார்னிங் அப்படின்றத பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக ஏதாச்சும் யூஸ் இருக்கா அப்படின்றத கேட்பீங்க. கைஸ் பயங்கரமான யூஸ்லாம் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆக்சுவலி நீங்கள் ஃபார் லூப், ஒயில் லூப், லூப்ஸில் பண்ணுவீங்களா அதே மாதிரி தான் இதுவும். பட் சில நேரம் நம்ம லூப்ஸில் பண்ணுறதை விட ரிகர்ஷன்ஸில் பண்ணுறது ஈஸியாக இருக்கிற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் ஃபேக்டோரியல் இருக்கும்ல, அந்த ஃபேக்டோரியலே எப்படி ரிகர்ஷன்ஸை வச்சு பண்ண முடியுன்றதை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஓகே, அண்ட் யா கைஸ், நிறைய பேர் இந்த வீடியோ என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், என் சேனலில் நாங்கள் கேம் டெவலப்மெண்ட் டியூட்டோரியல்ஸ், பைத்தன் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ஸ் அண்ட் நிறைய ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ஸ் நாங்கள் போட்டுட்ருப்போம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் யா கைஸ், இன்னொரு விஷயம், நீங்கள் இன்னும் என்னோட பைத்தனோட பிளேலிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணல. ஸோ நீங்கள் என்னோட பிளேலிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எல்லா வீடியோவும் 1x1 இருக்கும், உங்களுக்கு சிலபஸும் பக்கத்தில் இருக்கும், 1x1 எல்லா வீடியோஸும் இருக்கும். உங்களுக்கு எந்த வீடியோ டவுட் இருக்கோ அந்த வீடியோவை அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ நீங்கள் என்னோடய பிளேலிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய ஸ்க்ரீனில் வந்து ஒரு வீடியோ இருக்குது, ஓகே. ஸோ அந்த வீடியோக்கு கீழே வந்து கோடிங் அண்ணா அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த சேனலை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும், ஓகே. அண்டு நீங்கள் மேலே அப்படியே பாருங்கள், பிளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அங்கே கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் க்ரியேட் பண்ண எல்லா பிளேலிஸ்ட்டும் இங்கே இருக்கும், சரிங்களா? ஃப்ளாப்பி பேர்ட் ஃப்ளாப்பி பேர்ட் டியூட்டோரியல்ஸு, பைத்தன் டியூட்டோரியல்ஸு, ஜார்விஸ் டியூட்டோரியல்ஸ், எல்லா பிளேலிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் நான் ஒன் பை ஒன்னாக வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணணும். பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகே. எப்போவுமே வந்து உங்களுக்கு எப்போ எப்போலாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் ஒன் பை ஒன்னாக இங்கே ப்ளே பண்ணிட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக என்னோடய வீடியோஸை அப்படியே பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் ஆகணும், என்னோடய சேனலில் வந்து பார்க்க முடியாது, டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே மேலே இப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என்னோட ஒவ்வொரு வீடியோஸ் எல்லாமே இருக்கும்ல. மேலே இங்கே பாருங்கள், ப்ளஸ் மாதிரி ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த ப்ளஸ் பட்டனில் கிளிக் பண்ணோடனே ஆடட் டு லைப்ரரி அப்படின்னு காமிக்கும். அதாவது இந்த வீடியோ வந்து உங்களோட லைப்ரரியில் ஆட் ஆயிரும். இந்த சைடில் பாருங்கள், லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, இந்த லைப்ரரியில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பிளேலிஸ்ட் அப்படின்றதுல உங்களோட இந்த பைத்தன் டியூட்டோரியல்ஸ் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே யூடியூப் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களோட ஹோம் பேஜில் தான் இருப்பீங்க. ஸோ ஹோம் பேஜ்லேருந்து நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் லைப்ரரி அப்படின்றதில் கிளிக் பண்ணிட்டு உங்களோட பிளேலிஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பைத்தன் அப்படின்றது இருக்கும். அங்கேருந்து நீங்கள் எப்போவுமே டெய்லி வந்து பார்க்குறப்ப வீடியோஸ் எடுத்து பார்த்துக்கலாம், ஓகே. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்க? ஸோ தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ கைஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். அண்ட் புரியலைனா நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, பிகாஸ் இந்த டாபிக் நிறைய வாட்டி புரியாது, சரிங்களா? ஸோ ரிவைண்ட் பண்ணியும் பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க் கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Up to that, keep learning, keep practicing and keep watching Coding Anna.